கேரளா மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்தவர்தான் சுதீஷ் மற்றும் இவருடைய மனைவிதான் ஷானி. இருவருமே நேற்று முன்தினம் கோவை கிராஸ்கட் ரோடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் நகை கடைக்கு நகை வாங்குவது போல வந்துள்ளனர். அப்போது அங்கிருந்த ஊழியர் செயின் மாடல்களை காட்டியுள்ளார். அனைத்து மாடல்களையும் பார்த்த அவர்கள் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து வந்து செயினை வாங்கிக் கொள்வதாக கூறி அங்கிருந்து சென்றும் உள்ளார். இதையடுத்து ஊழியர்கள் மீண்டும் செயின்களை வைக்கும் போது அதில் இரண்டு செயின்கள் மட்டும் மாயமானது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் கடை மேலாளருடன் சேர்ந்து கிராஸ்கட் ரோடு முழுவதும் தம்பதியினரை தேடியும் உள்ளனர். அப்போதுதான் தம்பதியினர் ஜவுளி கடைக்குள் செல்ல முயன்றபோது அவர்களை பிடித்து விசாரித்த போது செயினை திருடி மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுதீஷ் மற்றும் ஷானி தம்பதியினரை காட்டூர் போலீசில் ஒப்படைத்தனர். செயின்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையுமே கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.